வணக்கங்க. சூப்பராக இன்னைக்கு லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, லெமன் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முக்கா கிலோ எலும்புள்ள சிக்கன் எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனு 1/2 எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊறணும். நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், 50 கிராமுக்கு எண்ணெய், பட்டை, லவங்கு, ஏலக்காய், 7-8 மிளகு, பிரியாணி இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கி வச்ச பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ சிக்கனு, நம்ம ஊற வச்ச சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு தண்ணி வரும் அதிகமாக, இந்த தயிரெல்லாம் கலந்து வச்சுருக்கிறதுனால தண்ணி விடும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடிட்டு இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்குது. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2-2 வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது வந்து எதுக்குன்னா, இந்த பெப்பரு, பச்சை மிளகாய் அதோட ஃப்ளேவர் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும், அதுக்காக தான். நான் வந்துட்டு ஒரே ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா இது லெமன் பெப்பர் சிக்கன்ன்றதுனால கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா கவுச்சு ஸ்மெல் வரும் சிக்கன்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா அப்படியே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்காம கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கடைசியாக கொஞ்சம் பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். பாருங்கள், சூப்பரான பெப்பர் சிக்கன் ஃப்ரை, லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரையே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.